இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னா நம்ம செல்வராகன் சார் அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் சார் இவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ண போற ஒரு படம் நானே வருவேன். இந்த படத்தை நம்ம கலைப்புலி அவர் தான் பார்த்து ப்ரொடியூஸ் பண்றாப்ளா. நம்ம செல்வராகன் சார் டைரக்ட் பண்ணி லாஸ்டா வெளிவந்த ஒரு படம் எதுன்னு பாத்தீங்கன்னா எஞ்சிகே. அதுக்கப்புறமா நெஞ்ச மரப்பள்ளி வந்திருக்கு நான் இல்ல சொல்லல. ஆனா லாஸ்ட் படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எஞ்சிகே தான். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஆனா அந்த படம் 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்றாங்க. ஆனா ஆடியன்ஸ் மத்தியில அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இல்லைன்றதான் உண்மை. நிறைய பேருக்கு அந்த படம் புரியவே இல்லை. ஏன்னா நம்ம செல்வராகனுடைய படம்னாவே இப்போ ஒண்ணுமே புரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவருடைய படமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் நம்ம செல்வராகன் சாருடைய எல்லா படமும் இருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம செல்வராகனுடைய படம்னாவே அந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு சில டேரக்டர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய டேரக்டருக்காகவே அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம செல்வராகன் சார் இருக்காப்புல. இப்போ அவர் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் தான் நானே வருவேன். 20 ஆம் தேதி அந்த படத்தோட ஷூட்டிங்க போய் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேபி முடிஞ்சா இந்த இயர் எண்டு இல்லக்கா நெக்ஸ்ட் இயர் தான் அந்த படம் வரும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போ இந்த நானே வருவேன் படத்தை பத்தி என்ன அப்டேட்னா இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல. இது வரைக்கும் 2 போஸ்டர் மட்டும் தான் வந்திருக்கேன். ஆனா அதுக்குள்ள இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் அதாவது டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் கிட்ட வந்துட்டாங்களா மேம்? இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் இப்போதைக்கு அமேசான் பிரைம் கிட்ட தான் இருக்கு. இந்த படம் தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 30 நாள் கழிச்சு அமேசான் பிரைம்ல வருன்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இந்த படத்தை முடிக்கிறாங்க, எப்போ இந்த படத்தை தியேட்டர் கொண்டு வராங்க, எத்தனை நாள் கழிச்சு இந்த படம் அமேசான் பிரைம்ல வருது. அந்த மாதிரி தலை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த நானே ஒருவன் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் வாங்கிட்டாங்களா மேம்? ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு படத்தோட ரைட்ஸ்லாம் விற்று முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.